ஓம் கோடீஸ்வராய நமக. சிதர்கள் திருவடி இணையத்தில் ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சிதர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சிதர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம். கரூர், திண்டுக்கல், பொள்ளாச்சி, புரவிப்பாளையம், வேட்டைக்காரன்புதூர், இந்த ஆன்மீக பயணத்தில் இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே வந்து கரூர் பாட்டிசித்தருடைய குரு பூஜை முடிஞ்சிச்சு, திண்டுக்கல் ஓதசாமிகள் என்கிற சுப்பையா சாமிகளுடைய குரு பூஜை முடிஞ்சிச்சு, அடுத்தது திண்டுக்கல்லிருந்து ஒட்டஞ்சித்திரம் தாண்டி தஞ்சாவூர் சாமிகளுடைய ஜீவபீட தரிசனம் முடிஞ்சிச்சு, அதுக்கு அப்புறம் கணக்கம்பட்டி போன பதிவில் நம்ம வந்து அவருடைய ஜீவசமாதி தரிசனம் முடிஞ்சிச்சு. இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பழனியில் போய் தரிசனம் பண்ணோம். ஆனால் பழனியில் நம்ம வந்து காணொலியாக்கம் இல்லை. பழனி முருகனுக்கு நம்ம என்ன சொல்கிறது, அவன் பிரபஞ்சம் அவன். ஸோ அந்த பிரபஞ்சம் ஆன அந்த பரம்பொருளை நாம் பேசி என்ன தெரியுது, எல்லாம் அவன் செட் தமிழுக்கு முருகன், அழகன் முருகன், முதல் சித்தன். எப்பொழுதுமே வந்து சித்தர்கள் பாதையில் இருக்கிறவங்க ஆதிசிவனை வணங்கி விட்டு அடுத்து முதல் சித்தன் முருகனைத்தான் நாம் வணங்க வேண்டும். தமிழ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து முருகன் தானே, தமிழ் கடவுளும் முருகன் தான், கலியுக கடவுளும் அவர் தான். ஸோ முப்பாட்டன் முருகனை நாம் வணங்கி நாம் வந்து அடுத்த பதிவுக்கு நம்ம கொஞ்சம் போவோம். அடுத்தது நம்ம வந்து புரவிப்பாளையம் மகான் என்னுடைய குருநாதர் கோடி சுவாமிகள், இவருடைய பதிவுகள் 450க்கும் மேற்பட்ட பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன். சிந்தர்கள் திருவடியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோடி சுவாமிகள்னு போட்டால் போகிறோம். 450லேருந்து 500 பதிவுகள் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பாட்டில் வந்துட்டுருக்கும், நிறைய அனுபவங்கள் வந்துட்டுருக்கும். நீங்கள் அவருடைய பெருமைகளை நீங்கள் பார்க்கலாம் கோடி சுவாமிகளுடைய. ஸோ அவருடைய பீடத்தில் எடுத்த சில காணொலிகளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை அடுத்தது வந்து ஆனைமலை. ஆனைமலையில் மாசாணி அம்மன், ஆசானி அம்மனுடைய வாழ்க்கை வரலாறுலாம் வந்து நம்ம வந்து சொல்லி மாளாது, அவ்வளோ இருக்குது. ஆனாலும் அந்த உள்ளுக்கில் ஏற்கனவே இதுவும் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதனால் அதிகமாக நம்ம வந்து போய் காணொலியாக்கம் பண்ண முடியலை. இதனால் எடுத்த அந்த காணொலி வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மாசாணி அம்மன் அந்த அங்கே வழிபாடுகள் நடந்த அந்த விஷயத்தை, அந்த மிளகாய் அரைத்து தன்னுடைய கரும வினைகளை போக்கும் பக்தி மார்க்கத்தில், ஸோ நம்ம வந்து அதை நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கடுத்தது வேட்டைக்காரன் புதூர் அழுக்கு சித்தர் மகாகுரு என்றும் சொல்லுவார்கள். அவருக்கு பல பேர்கள், எப்படி முருகனை வந்து ஆண்டி கோலத்திலையும் பார்க்குறோம், ராஜ கோலத்திலையும் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நம்ம வந்து அழுக்கு சித்தரை வந்து இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்கறது, அந்த ராஜ அலங்காரத்தில் நம்ம பார்க்கறது வந்து மகாகுரு அப்படிங்கிற பேரில். அவருக்கு நிறைய பீடங்கள் கோவை என் மாவட்டத்தில் ஆனைமலை பக்கத்தில் இருக்குது. சீலியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மகாகுருக்கு பீடங்கள் இருக்குது, பல இடங்களில் இருக்குது மகாகுருக்கு பீடங்கள். அவர் அழுக்கு சித்தர், ஆனால் அவருடைய ஜீவ பீடம் அப்படிங்கிறது வந்து ஆனைமலை பக்கத்தில் இருக்கிற வேட்டைக்காரன் புதூர். ஸோ இவருடைய சித்து விளையாட்டுகள் பெரிய ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து அதெல்லாம் நாம் வந்து அழுக்கு சித்தரின் சித்து விளையாட்டுகள் அப்படின்னு தனித்தனியாக சின்ன சின்ன காணொலிகளாக நம்ம கொடுத்துருக்கோம். அவர் ஒரு மகான், ஏன்னா அவர் இங்கேருந்து கிளம்புறாரு, சென்னையிலேருந்து கிளம்புறாங்க. அங்கே ஒரு குடும்பம் போகுது, அந்த குடும்பத்தில் போய் கேட்குறாரு. நானும் பிளாட்ஃபார்மில் நான் பொதுவாக யாரை பார்ப்போம், பிச்சைக்காரன் தான் நம்ம பார்ப்போம். நம்ம மனித கண்ணோட்டம் இந்த ஜடங்களுக்கு புரியுவதெல்லாம் அந்த கோலம் வந்து பிச்சைக்காரன் தான் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அப்புறம் சின்ன குழந்தைகிட்ட சொல்கிறாரு, நானும் உங்க கூட வரவா அப்படின்னு. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்கு போகிறோம், ஆனைமலை தாண்டி உள்ளே போகிறோம், நம்ம பொள்ளாச்சி போய் நாங்கள் உள்ளே போனோம் சொல்லும்போது, சரி நானும் வரேனே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் நாங்களாம் ரிசர்வேஷனில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு வண்டி பேசிகிட்டே இருந்தோம், அப்படியே கிளம்பிச்சு வண்டி போயிட்டு இவங்க பொள்ளாச்சியில் போய் அந்த குடும்பம் போய் இறங்குது. அதுக்கு முன்னாடி அழுக்கு சித்தர் போய் உட்காந்துக்கிறார். எப்படி இருக்கும் பார்த்துங்க, ரொம்ப பிரமிச்சு போகிறாங்க. அப்போவே அவங்களுக்கு ஒரு அதை பொறி தட்டிடுச்சு, இவர் மகான் அப்படின்றதை. அப்புறம் அவர் கூடவே போகிறாங்க. அங்கே ஆனைமலை பக்கத்தில் இருக்கிற வேட்டைக்காரன் பக்கத்தில் தான் இங்கே தங்குறாங்க. அவர் வீட்டில் தான் போய் அவருடைய பேர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். நான் ரொம்ப அதிகமாக பேசி உங்களுடைய நேரத்தை வீணாக்கொள்ளு, நீங்கள் போய் காணொலியை பாருங்கள். உங்க நீங்கள் பார்க்கறதுக்கு தான் அந்த காணொலி, நான் கதை சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அங்கே போய் தங்குறாங்க, அவங்களுடைய அன்புக்கு பாத்திரப்படுறாரு, கடவுளுக்கு பாத்திரப்படுறாங்க அந்த குடும்பம். திரும்ப வந்து ஒரு காடு, அந்த காட்டில் தான் உட்காந்து தவம் பண்ணுறாங்க. அந்த காடு தான், அந்த காட்டில் தான் எனக்கு இங்கே என்னை இங்கே வைக்கணும், அதாவது ஜீவசமாதி ஆகுவேன் ஐயா சொல்கிறாங்க. அப்போ இந்த காட்டுக்குள்ளே எப்படி அப்படின்னா அதெல்லாம் நாளைக்கு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜீவபீடத்தை தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வேட்டைக்காரன் புதூர் அழுக்கு சித்தரின் இந்த ஜீவபீடம் ஒரு காலத்தில் கரடுமுரடான காடு, உட்கார்றது கூட அவ்வளோ ஒரு கள்ளிக்காடு மாதிரியான ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே தான் உட்காந்து தவம் பண்ணாங்க. அவங்க பேர் அலமேலு நினைக்கிறேன், அடியே அலமேலு அப்படின்னு தான் வந்து ஐயா சொல்லுவாங்களாம். அவங்க அவங்களுக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம்.
ஏன்னா அதை ஓபன் பண்ணா நீங்க அந்த காணொலி பார்க்க மாட்டீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஒரு இதோட நான் முடிச்சுக்கிறேன். நிறைய சித்து விளையாட்டுகள், ஐயாவுடைய சித்து விளையாட்டுகள், வேட்டைக்காரன் போதூர், அழுப்பு சித்திரை பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க அந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நான் கீழே வைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த தரிசனத்தை முடித்து விட்டு கீழே போய் பாருங்க. அவங்களுடைய நேர்காணல் நான் பண்ணியிருக்கோம், அர்ச்சகருடைய நேர்காணல் பண்ணியிருக்கோம், நிறைய அழுக்கு சித்தருடைய சித்து விளையாட்டுகள் எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் கண்டுகளித்து அழுக்கு சித்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அந்த ஜீவபீட தரிசனத்தோடு இந்த மூணு, ஏன்னா மொத்தமே வந்து ஒரு ஆறு இடம் தான் நாங்கள் போயிருந்தோம். கரூரில் பாட்டி சித்தர், திண்டுக்கல்ல சுபய சித்தர் என்கிற ஓதசாமிகள், திரும்ப தஞ்சாவூர் சாமிகள், கணக்கம்பட்டி, பழனி, அதுக்கப்புறம் கோடி சுவாமிகள், ஆனைமலையில் நம்ம மாசாணியம்மன், இப்போ இறுதியாக நாங்கள் வந்து வேட்டைக்காரன் போதூர் அழுக்கு சித்தரோட நாங்களுடைய இந்த ஆன்மீக பயணத்தை முடிச்சுட்டு நாங்கள் போயினா ரெண்டு நாள் தானே, அதுபோல் தான் போக முடியும். ஸோ முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த காணொலியை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறோம். மாசாணியம்மன் கொஞ்சம் இருக்கு எடுத்தது வரைக்கும் காட்டுறேன், இறுதியாக வேட்டைக்காரன் போதூர், அதுக்கு முன்னாடி வந்து கோடி சுவாமிகள். இந்த மூன்று காணொலிகளும் ஒரே காணொலியாக அவங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஒவ்வொரு காணொலியாக நான் கொடுக்கல, மூன்று காணொலியும் ஒரே மாதிரியாக நான் அடுத்தடுத்து நான் கொடுத்துறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளைக்கு உங்களுடைய இந்த அன்னதானத்திற்காக கை தூக்கி விட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது, நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது சித்தர்களுடைய உண்மையான நோக்கமே மற்றவர்களுக்கு அன்னம் பாலிப்பது. அந்த அன்னம் பாலித்தல் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அப்பப்போ நீங்க அனுப்புற இந்த நன்கொடையெல்லாம் அங்கங்கே கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியா இருந்தாலும் நீங்க யோசிக்க வேண்டாம், உங்களால என்ன முடியுமோ இந்த திரையில தோன்ற இந்த எண்ணுக்கு ஒரு ஒரு ஜிபேவோ இல்லைனாக்க பேடிஎம்ல வந்தா உடனே வந்துருது. இல்லை அக்கௌண்ட்ல கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஜிபே பேடிஎம் கிடையாது. அக்கௌண்ட் நம்பர் என்னுடைய www.sidhargaltiruvadi.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல இதோட அக்கௌண்ட்ஸ் நம்பர்லாம் இருக்குது, நன்கொடை அப்படின்னு ஒரு இடத்துல, அதில் நீங்க இருந்து அனுப்பலாம். தொடர்ந்து இந்த பங்களித்து வரும் நன்கொடையை பங்களித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சிறம் தாழ்ந்து வணங்கி உங்களை வேண்டிக்கொள்கிறேன். நீங்க அனுப்புற இந்த நன்கொடை மூலமா நீங்க பெறும் அந்த கர்மாக்களிலிருந்து நான் செய்யறேன் இல்லையா, உடல் உழைப்பு மூலமா செய்யறேன் இல்லையா, எனக்கும் நெல்லுக்கும் போறது கொஞ்சம் இந்த புல்லுக்கும் போய்கொண்டிருக்கிறது என்பதை நான் ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கேன். சிதறலுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும். இந்த வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் கொடுக்குற புதிய புதிய காணொலிகள் எல்லாம் உங்களை வந்து சேரும். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க, அதான் நாங்கள் எடுக்கிற இந்த எஃபர்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற சன்மானம். செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். வாங்க இப்போ நம்ம கோடி சுவாமிகளுடைய ஜீவபீட தரிசனம், மாசாணி அம்மன் ஆலயத்தின் தரிசனம், ஆலய தரிசனம், மற்றும் வேட்டைக்காரன் புதூர் அழுக்கு சித்தரின் ஜீவபீட தரிசனம், இந்த மூன்றையும் ஒரே காணொலி நீங்க பார்க்க போறீங்க. ஓம் கோடீஸ்வராய நமக. வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழி இல்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும் சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள்.
தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238912 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பிறவிப்பாளையத்தில் இருக்கேன், தாத்தாவுடைய கோயில் இருக்கேன். தாத்தாவுடைய குரு பூஜை வரும் 11ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி நடைபெற இருக்குது. இன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து தாத்தாவுடைய கோயிலில் இருந்தே நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் புறவிப்பாளையம் வந்திருக்கேன். இந்த புறவிப்பாளையத்தில் உங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறேன். ஸோ வரும் 11ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி தாத்தாவுடைய 30வது ஆண்டு குரு பூஜை நடக்க இருக்குது. நீங்கள் எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து குரு பூஜையில் வந்து கலந்துக்கணும். தாத்தாவுடைய மகிமைகள் ரொம்ப பெருசு சொல்லிக்கிட்டே போகலாம். சித்தர்கள் திருவடி வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 பதிவுகள் தாத்தாவோட அனுபவங்களையும் தாத்தாவுடைய சித்து விளையாட்டுகளையும் தாத்தா பண்ண அத்தனையும் வந்து உங்களுக்காக நான் கொடுத்துருக்கோம். நிறைய பேர்கிட்ட காணொலியாக்கம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தாத்தாவுடைய கோயிலுக்கு வரணும், தாத்தாவுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள்லாம் பெறணும், தாத்தாவுடைய மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும். இந்த உலகம் முழுவதும் உள்ள கோடிசாமிகளோட பக்தர்கள் எல்லாம் 11ஆம் தேதி இன்றைக்கி இங்கே வருவாங்க. சித்தர்கள் திருவடி மூலமாக நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பமாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதையும் நாம் வந்து உங்களுக்கு அன்றைக்கி நானும் வர இருக்கிறேன். 11ஆம் தேதி இன்றைக்கி சித்தர்கள் திருவடி சார்பாக நான் வந்து மறுபடியும் நேரலையில வந்து காணொலியாக்கம் செய்ய இருக்கேன். ஸோ தாத்தாவுடைய அனுகிரகங்களும் தாத்தாவுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து நாம் வந்து அவருடைய குரு பூஜையை வந்து லைவாக கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் வந்து 11ஆம் தேதி இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறக்க வேண்டாம், வரும் 11 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி தாத்தாவுடைய 30வது ஆண்டு குரு பூஜை விழா ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறதுக்கு இங்கே புறவைப்பாளையம் ஜமீன் பக்கத்தில் இருக்கிற அவருடைய ஜீவபீடத்தில் நடக்க இருக்குது. ஸோ அனைவரும் வந்து தாத்தாவுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய குருநாதர் மட்டுமல்ல, உங்களுக்கெல்லாம் குருநாதரும் கூட. ஸோ நம்ம எல்லாருமே வந்து வரும் 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி தாத்தாவோட 30வது ஆண்டு குரு பூஜை விழாவில் சந்திப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாத்தாவுடைய பக்தர்கள் எல்லாம் ஒரே நாளில் நான் அன்றைக்கி சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு அன்றைக்கி சித்தர்கள் திருவடிக்கு உண்டு. ஏன்னா சித்தர்கள் திருவடி கிட்டத்தட்ட தாத்தாவுடைய மகிமைகளை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாராலும் நம்ம வந்து ரொம்ப விரும்பி பார்க்கப்படுற ஒரு விஷயமாக தான் அங்கே வந்து சித்தர்கள் திருவடி வந்து இருக்குது. ஸோ வாங்க, நம்ம வந்து வரும் 11ஆம் தேதி இன்றைக்கி தாத்தாவுடைய குரு பூஜை அன்றைக்கி எல்லாருமே வந்து நம்ம சந்திப்போம். நம்ம எல்லாரும் அன்னைக்கு ஒன்று கூடி தாத்தாவுடைய அந்த பேரன்பில் நாமளும் திளைத்து அவருடைய ஆசீர்வாதத்தில் நாமெல்லாம் ஒரு குடும்பமாக இருந்து பெற வேண்டும், அந்த ஆசைகளை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். ஓம் கோடீஸ்வராய நமக. காட்டிலா
பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.